ஹலோ காய்ஸ், வணக்கம். இப்போ நம்ம சென்னையில் இருக்க பட்டாளம் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். காய்ஸ், நேற்று நைட்டு வந்து ஹெவி மழை இருந்தது. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கலாம்னு சொல்லி மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்த வழி ரூட்டு எல்லாமே தண்ணியில் லாக் ஆகியிருந்தது. ஸோ இந்த மார்க்கெட்லாம் அப்படி தான் இருக்கும்னு பார்த்தா இங்கே வந்து சுத்தமாகவே தண்ணியே இல்லை. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எல்லா வகையான ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு வெஜிடபிள்லாம் எல்லாமே இங்கே கிடைக்குது. இப்போ நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பட்டாளம் மார்க்கெட்டுக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. பெட்டர் வந்து இந்த சைடு வந்து ரெயின் வாட்டர் எதுவுமே இல்லை. இப்போ நான் லைவாக தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். க்ரௌடும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஸ்ட்ரீட்டும் கொஞ்சம் காலியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்டு வெஜிடபிள் எல்லாமே இந்த கம்மி ரேட்டில் கிடைக்குவீங்க. இது வந்து சென்னையில் வந்து பெரிய மார்க்கெட் சொல்லலாம். இது வந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வரும் லென்த்து. இப்போது சில மோஸ்ட்லி ஒரு சில கடைங்க வந்து ரெகுலர் கடைங்கெலாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட்ஃபார்ம் கடைங்களை வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ருட்டீன் ஒர்க்கு தான். அவங்களது டெய்லி வந்து அவங்க கடை இருக்கும். ஸோ அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ஏன்னா வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கும். ஃப்ரெஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. இப்போது நாங்கள் ஷூட் பண்ண இடம் தான் வந்து இந்த பட்டாளம் மார்க்கெட்டோட ஸ்ட்ரீட். இது வந்து ஒரு லென்த்தியான ஸ்ட்ரீட்டு சொல்லலாம். இது வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா மார்க்கெட் வரும், ஃபிஷ் மார்க்கெட்டு, ஃப்ரெஷ்ஷான மீன் மார்க்கெட். இது காசிமேட்லேருந்து டைரெக்டாக இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் கிடைக்கும். காசிமேட் போக முடியாதவங்க, இந்த மார்க்கெட் நியர்பை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து இங்கே நிறைய ஷாப் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து வாக் பண்ண முடியாத க்ரௌட்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போது ஹெவி ரெயின் சொல்லியிருந்தாங்க, சென்னையில் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து க்ரௌடு எதுவும் இல்லை. இப்போ நான் ஷூட் பண்ண டைமே ஒரு சில, இப்போ வந்து நான் மார்னிங் ஒரு 10 o'clock ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீ காவ்ஸ் சொல்லுவாங்க, அந்த டைமில் வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவோம்னு சொன்னாங்க. அந்த டைமில் வந்து கஸ்டமர் இல்லை. ஸோ அதுதான் நான் அந்த டெட் எண்டுக்கு போயிட்டுருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து ஃபுல்லாகவே லாக் ஆகிருக்குன்னு சொன்னாங்க, முட்டி அளவு தண்ணி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாக் பண்ணி போயிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற லெஃப்ட் சைடு தான் மார்க்கெட்டுக்கான என்ட்ரன்ஸ். அது இது இது தனியாகவே நான் ஷூட் பண்ணியிருக்கேன் வீடியோ, அது நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கேன். இது ஆல்மோஸ்ட் நான் பாதி இந்த ஸ்ட்ரீட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். இன்னும் லென்த்தியாக இருக்கும் இந்த ஸ்ட்ரீட்டு. இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டு ஹவுஸு சொல்லுவாங்க, கோல்டு ஷாப். இது இந்த கோல்டு தேவையான பொருள் எல்லாமே இந்த ரைட் ஹேண்ட் சைடு விற்பாங்க. ஆக்சுவலாக நான் இப்போ போயிட்டுருக்கேன், பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் பார்க்குற பகுதியை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு பார்த்திங்கன்னா மளிகை பொருள் வந்து சேல் பண்ணுற இடம் இது. இந்த பகுதியில் வந்து ஹோல்சேல் வந்து பண்ணுவாங்க, ப்ளஸ் ரீட்டெயிலாக அவங்க பண்ணி தருவாங்க. அவங்கள ரெகுலர் கஸ்டமர்னால் அவங்க ரீட்டெயில் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன பகுதியில் தான் இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். இந்த இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இது ஒரு டெட் எண்டுமே சொல்லுவாங்க. டெட் எண்டுனா எப்படின்னா ஒரு ஒரு நாலு ஸ்ட்ரீட் வந்து கிராஸ் பண்ணுற இடம் இது. அந்த கார்னர்லாம் தான் வந்து தண்ணியோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம போகலான்னு ட்ரை பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். இது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான் சொல்லலாம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கார்பரேஷனோட ட்ரைனேஜ் ஒர்க் போயிருந்தது. ஸோ அது ஆல்மோஸ்ட் 90% முடிச்சிட்டோன்னு சொன்னாங்க. ஒரு சில பகுதியில் வந்து ஒன்றும் முடிக்காமல் இருக்குது. அங்கே முடிக்காத பகுதியில் வந்து வாட்டர் லாக் ஆகி தான் இந்த பகுதிக்கு வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம வந்து முழங்கால் அளவு பகுதியை தான் போயிட்டுருக்கோம், ரீச் ஆகி போயிட்டுருக்கோம். இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து சேல் பண்ணுற பகுதி இது. இது ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுவாங்க. இந்த பகுதியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த பகுதியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். ஏன்னா வந்து ரொம்ப பிக் மார்க்கெட் சொல்லுவாங்க இது, சென்னையில் இருக்க பட்டாளம் மார்க்கெட் இது. அது அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எஸ்டர்டே நியூஸில் வந்து ஒருத்தர் வாட்டரில் வந்து குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது இந்த பகுதியில் தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தமாரி ஏதாவது ஃபன்னி வீடியோ ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். சரி, அதுமாரி எதுவும் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாகவே இந்த வாட்டருக்குள்ளே இறங்கி ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கண்டினியூ வீடியோ வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.